இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து தெக்கன் கலரி அடிமுறையில இருந்து என்னென்ன பிரிவுகள் இருக்குது அத பத்தி பார்க்கலாம். கடந்த வீடியோல வந்து குரு வணக்கம் எப்படி இருக்குன்னு போட்டுறோம். இந்த வீடியோல வந்து தெக்கன் கலரில என்னென்ன பிரிவுகள் இருக்குது அத பத்தி பார்க்கலாம். ரெடி லை சுவடன் லை நேர் லை தெக்கங்கள் அடிமுறையில் சுவடு முறைகள் பிரிவு முறைகள் ஆயுத பெருக்கம் மல்லு குஸ்தி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுல நிலைச்சுவடை நம்ம பார்ப்போம். தெக்கன் கலரி அடிமுறை பற்றி மகாமுனி அகஸ்தியர் நூல்களில் சுவடை பற்றி பல பாடல்கள் இருக்குது. ஆதியந்த சுவடு முறை அருமையாய் சொல்ல கேள் நீதியாய் 64 நலமாக உரைப்பேன் இங்கே தட்டாக சுவடு முறை தயவாக 12 ஆச்சு. அதாவது சுவடு முறையில வந்து 12 பிரிவு இருக்குது. அந்த 12 பிரிவிலும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா 12 பிரிவு இருக்குது. அத பத்தி பார்க்கலாம். சுவடு என்றால் என்ன அப்படின்னா சுவடுனா என்னன்னு பாருங்க. கால்களை மாற்றி மாற்றி வெவ்வேறு நிலைகள் வைக்கும் முறை இது பல அசைவுகளை தொடர்ந்து செய்யும் முறை. சுவடுல வந்து நிலைச்சுவடு பிரிவு சுவடு ஜோடி சுவடு கூட்டு சுவடு சீனாடி சுவடு வாலி வழி சுவடு வீமன் வழி சுவடு மல்லன் வழி சுவடு வட்ட சுவடு ஒளிவு சுவடு அங்கச் சுவடு இரட்டை அங்கச் சுவடு மரியங்கச் சுவடு தேங்காய் சுவடு குதிரை சுவடு பெருக்கச் சுவடு அங்கச் சுவடு 64 கோழி சுவடு சர்ச்சை சுவடு கிளவி சுவடு இப்படி இன்னும் பல சுவடு முறைகள் இருக்குது. இன்னும் மறுபடி போடக்கூடிய வீடியோல வந்து ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு சுவடு முறைகள் நம்ம போடுவோம் பார்த்துட்டு பார்க்கலாம். எதுன்னு இல்லை அடில்லை